அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தமிழ தை மாதம் என்று பின்பற்றும். தமிழகத்தில் தை மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக தை மாதத்தின் முதல் நாளுக்கு முன் போகி பண்டிகையும், தை ஒன்று அன்று தைப்பொங்கல், இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல், மூன்றாம் நாள் காணும் பொங்கல் என மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் தை ஒன்றாம் தேதி மகர ஜோதி தெய்வீக நிகழ்வு என நம்பப்படும் நிலையில் ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதியாக காட்சி தரும் ஒரு அரிய நிகழ்வு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திருஷ்டி என்று சொல்லலாம். கண் திருஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திருஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கும் சரி, கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி, இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. மகர ஜோதி என்பது மகர விளக்கு பூஜை தினத்தில் சாஸ்தாவான ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் அபூர்வ நிகழ்வு. அந்த அற்புத காட்சியை காண வேண்டி ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரையில் கடுமையான விரத முறைகளை கடைபிடித்து வருவாங்க. இறுதியில் ஈழுமுடி கட்டிக்கொண்டு மகர விளக்கு பூஜை தரிசனத்தன்று சபரிமலைக்கு வந்து காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ஜோதி என்பது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தோன்றும் ஒரு புனிதமான நட்சத்திரம். மற்ற நாட்களில் அது தெரியாது. அண்ட வழியில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னி கொண்டிருக்கும். அதில் சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுக்கு ஒரு முறையும், சில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு முறையும் தெரிவதுண்டு. அந்த மாதிரி தான் மகர ஜோதி என்று தெரியும் நட்சத்திரமும். இது 365 நாட்கள் ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஒரு அரிய நிகழ்வு. இதனை நம் முன்னோர்களுக்கான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பின் தான் உண்மை என்று ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாமும் அதை ஒப்புக்கொள்வதுதான். கடவுள் மீது பக்தி செலுத்துவது என்பது உண்மையான பக்தி. அதுபோலதான் மகர விளக்கு என்பது மகர சங்கராந்தி தினமான தை 1ஆம் தேதி மாலை 6:40 அளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பலமேட்டில் காட்டும் கற்பூர ஆராத்தி. எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று மாலையில் தீபம் ஏற்றுகிறாங்களோ அதே போலதான் மகர விளக்கு பூஜை என்று வானில் தோன்றும் நட்சத்திரத்தை அடுத்து நடக்கும் கற்பூர ஆராத்தி என்பது. எனவே மகர ஜோதி மகர விளக்கு தரிசனம் என்பது அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வு. பெரும்பாலானோர் இரண்டையுமே சேர்த்து குழப்பிக்கொள்வாங்க. சில பகுத்தறிவு நாத்தியவாதிகளோ மகர ஜோதி என்பது பொன்னம்பலமேட்டில் உள்ள கண்காணிப்பு கோபுரத்தில் ஏற்றி நின்று கொண்டு பெரிய அண்டாவில் கற்பூரத்தை கொளுத்தி போட்டு தூக்கி பிடித்து கொள்கிறார்கள். சபரிமலையில் இருந்து பார்க்கும் பக்தர்களுக்கு இது மகர ஜோதியாக கண்ணுக்கு தெரிகிறது என்று சொல்லப்படுது. இந்த தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல அற்புதங்களை கொண்ட தரிசனமாக தான் இந்த மகர ஜோதி தரிசனம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை பார்ப்பதற்கே காண கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குது.
சாஸ்தாவான ஐயப்பனை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும். 48 நாட்கள் முறையாக விரதம் இருந்து நாம் ஐயப்பனை தரிசனம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மண்டல பூஜை டிசம்பர் 27 நடந்து முடிந்தது. மண்டல பூஜைக்கான ஐயப்ப சுவாமிக்கு தங்க அங்கி அணிவித்து பூஜை நடக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மூடப்பட்டது. 35 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் 41 தரிசனம் செஞ்சுருக்காங்க. கடந்த டிசம்பர் 30 முதல் மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவில் மீண்டும் நடை திறக்கப்பட்டது. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 புத்தாண்ட முன்னிட்டு 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களின் வசதிக்காக திருவாரூர் தேவஸ்தானம் அதிகரித்திருக்கு. இதன்படி காலை 3 அளவில் திருக்கப்பட்டு சுப்பிரமாத சேவை மற்றும் நெய் அபிஷேகத்திற்கு பிறகு தரிசனங்கள் தொடங்கப்படும். பின்னர் மதியம் 1 தரிசனம் நிறுத்தப்படும். அதன் பிறகு மாலை 4 மீண்டும் தரிசனம் தொடங்கப்பட்டு இரவு 11 வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. சபரிமலையில் சிகர நிகழ்ச்சியாக வரும் ஜனவரி 15 மகர விளக்கு மற்றும் மகரஜோதி பூஜை நடைபெற இருக்கு. அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் திருவாரூர் தேவஸ்தானம் தரப்புள்ள முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பக்தர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில், கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஜனவரி 10 முதல் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. ஆன்லைன் புக்கிங் முன்பதிவும் குறைக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 14 50,000 பக்தர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகர ஜோதி அன்று, அதாவது ஜனவரி 15 40,000 பக்தர்கள் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஜனவரி 14 மற்றும் 15 அதிக கூட்ட நெரிசல் இருக்கும் காரணத்தினால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மல்லிகாபுரம் மற்றும் அதன் வழியாக தரிசனம் செய்ய வேண்டாம் என தேவஸ்தானம் தரப்புல அதிகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலை கோவிலில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் பந்தனம் திட்ட மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு புண்ணிய தலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதிபராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனது தங்கையான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்றிருக்கா. வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மிகவும் துன்புறுத்தி வந்திருக்கா. இதை கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவாகவும் மோகினிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அனைத்து தெய்வாம்சங்களும் அமைந்திருக்கும். சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்துக்கடியில் அந்த குழந்தையை ஒரு மணியுடன் மணி மாலையுடன் அணிவித்து போட்டுவிட்டு சென்றிருக்காங்க. இதற்கிடையே கேரளாவில் பந்தல மகாராஜா ராஜசேகரனும் அவரது மனைவியும் குழந்தை இல்லாமல் தவித்து வந்திருக்காங்க. அவர்கள் இருவருமே இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் பந்தல மகாராஜா காட்டிற்கு வேட்டைக்கு வந்திருக்காங்க. அப்போது காட்டுக்குள் இருந்த ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. ராஜாவுக்கோ சந்தோஷம், காட்டிலிருந்து எப்படி குழந்தை சத்தம் வருகிறது என தேடியிருக்காங்க. அப்போது மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்து அருகில் சென்றிருக்காங்க. அங்கு ஜொலிக்கும் கொண்டிருந்திருக்காரு ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாம். பந்தல மன்னனுக்கு ஒரு மகிழ்ச்சி, குழந்தை இல்லா என்ற இறைவனை பிரார்த்தித்தது வீண் போகவில்லை. அந்த பகவான் தான் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்து வந்திருக்காங்க. மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருக்காங்க. ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை என பெயரிட்டிருக்காங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயர் வச்சு வளர்த்து வந்திருக்காங்க. நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அவனுக்கு ராஜராஜன் என பெயரிட்டிருக்காங்க. மகாராஜாவும் மகாராணியும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என எண்ணியிருக்காங்க. அரண்மனையில் சிறப்பாக வளர்த்து வந்த மணிகண்டனுக்கு பந்தல மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செஞ்சிருக்காரு. இதை அறிந்த மந்திரி எங்கேயோ மணிகண்டன் அரசனானால் தனக்கான முக்கியத்துவம் போய்விடுமோ என்று பயந்து சதி செஞ்சிருக்கான்.
மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய இருக்க, இதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசனாகி விடுவான் என்று ராணியின் மனதில் விஷத்தை விதைத்திருக்கான். மந்திரியின் சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்றுவலி வாட்டுகிறது என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் குணமாக முடியும் என்று சொல்ல வச்சிருக்காங்க. சூழ்ச்சி அறிந்து கொண்ட 12 வயது பாலகனான ஐயப்பன் காட்டிற்கு சென்றிருக்காரு. காட்டிற்கு வந்து கொண்டிருந்த ஐயப்பனை தடுத்து நிறுத்திருக்கா மகிஷி. வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிஷியுடன் சண்டையிட்டு இறுதியில் மகிஷியை அழித்திருக்காங்க. இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.